சபை வழங்கும் திருமறை தியானம். செய்தி அளிப்பவர் திறந்தவாசல் சபைகளின் தலைவர் போதகர் பா ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள். கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. யோவான் சுவிசேஷம் 21:15-22 உள்ள சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 15 கடைசி வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 16 இரண்டாம் தரம் அவர்களை நோக்கி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17 மூன்றாம் தரம் அவரவனை நோக்கி, நீர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் அறிந்த ஒன்று. இதனாலே வை வி ஆர் கால்ட் பை காட், வாட் இஸ் த பர்பஸ் இன் அவர் காலிங், நம்முடைய ஊழியத்தினுடைய அழைப்பு என்ன, ஊழியத்தின் நோக்கம் என்ன, இதான் இந்த செய்தி. இன்றைக்கு அநேகருக்கு ஏதோ ஊழியம் செய்கிறோம். இல்லை அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன், வி ஆர் கால் டு சீ, ரெண்டாவது வி ஆர் கால் டு லீட், மூன்றாவது வி ஆர் கால் டு ஃபீட். நீங்களும் நானும் விதைக்க அழைக்கப்பட்டோம். இரண்டாவது ஜனங்களை நடத்த அழைக்கப்பட்டோம். மூன்றாவது டு ஃபீட், அதாவது அவர்களுக்கு போஷிக்க தகுந்த ஆகாரம் கொடுக்க. அன்பான ஊழியர்களே, இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய அழைப்பு. இதை விட்டு விட்டு நீங்கள் எதை செய்தாலும் யூ மிஸ் த மார்க், யூ மிஸ் த கோல், யூ மிஸ் த எய்ம். உங்களுடைய ஊழியத்தில் குறி தவறி விடுவீர்கள், நோக்கத்தை இழந்து விடுவீர்கள், லட்சியத்தை இழந்து விடுவீர்கள். திரும்ப சொல்கிறேன், நம்முடைய ஊழியத்தின் ஒரே நோக்கம் என்னவென்றால் டு சீட், ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பது, டு லீட், ஜனங்களை நடத்துவது, மூன்றாவது டு ஃபீட். இன்றைக்கு துக்கத்தோடு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய அநேக ஊழியர்கள் இதை விட்டு விட்டு மற்ற எல்லாவற்றிலேயும் அதிகமாக தங்கள் நேரங்களை செலவழிக்கிறார்கள். அன்பானவர்களே, அவைகள் நல்லது, ஆனால் வாழ்க்கையின் அடிப்படை தேவை ஆண்டவர் சொன்ன ரெண்டு வார்த்தைகள். முதலாவது டு ஃபீட். அடுத்த வார்த்தை சொன்னார் 19 அவர் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா. நம்பர் 1 டு ஃபீட், நம்பர் 2 ஃபாலோ. இன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியங்கள். இந்த நாட்களில் ஊழியர்கள் திசை திருப்பபடியாக பலவிதமான காரியங்கள், டிஸ்ட்ராக்ட், திசை திருப்ப, அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். இல்லை அன்புக்குரியவர்களே, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதை மாத்திரம் செய்யுங்கள். அவைகளை தவறு என்று சொல்ல மாட்டேன், அவைகள் தேவை, ஆனால் எல்லாவற்றிலேயும் முக்கிய தேவை என்னவென்றால் டு ஃபாலோ த லார்ட். இரண்டாவது டு ஃபீட் த பீப்புள், ஜனங்களை மேய்ப்பது நம்முடைய ஊழியம். இரண்டாவது அவரை பின்பற்றுவது நம்முடைய ஊழியம். இன்றைக்கு இதை விட்டு விட்டு எதை செய்தாலும் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நோக்கத்தை இழந்து விடுவீர்கள். இதுக்கு நம்முடைய ஊழியர்கள் வருகிற பல போராட்டங்களுக்கு என்ன காரணம் என்றால் தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பது. திரும்ப சொல்கிறேன், தேவ சித்தத்தை என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கையிலே ஒரு நிறைவு. தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் அவரையும் இவரையும் பார்க்க வேண்டாம். யாருக்காக ஊழியங்கள் அல்ல. இன்றைக்கு அநேகர் அவரை பார்த்து, நான் அவரை போல இருக்க விரும்புகிறேன், இவரை போல இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை எங்கே அழைத்தாரோ அந்த இடத்துல நிலைத்திருங்கள். டோன்ட் டிஸ்ட்ராக்ட், டோன்ட் மூவ் ஆன். அதாவது மக்கள் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்லலாம், நீங்களாக வருங்கள். முதல் குறிப்பு சொல்ல வந்த முதல் குறிப்பு டு ஃபாலோ, இரண்டாவது குறிப்பு டு ஃபீட், ஆண்டவருடைய மந்தையை மேய்க்கும்படி, மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுமா, அவருடைய சித்தம் செய்ய. ஆண்டவர் இந்த மனிதன் பேதுரு கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? பேதுரு இயேசுவை நோக்கி இவன் காரியம் என்ன, யோவானை குறித்து இவன் காரியம் என்ன? இந்த அன்பான கற்றுப்பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள், அடுத்தருடைய காரியம் என்ன? இன்றைக்கு உள்ளிடத்திற்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னவென்றால் அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார், அவரைப்போல் நான் செய்ய வேண்டும். இல்லை அன்பானுள்ளே, நீங்களாக இருங்கள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், ஒரு சென்னை பட்டணத்தில் ஒரு மெகா சபையின் போதகருக்கு பரலோகத்தில் என்ன ஆசீர்வாதம் உண்டோ அதே ஆசீர்வாதம் ஒரு ஏழை கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஏழை ஊழியனுக்கு பரலோகத்தில் ஆசீர்வாதம் உண்டு. உலகத்தில் ரிசல்ட் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் ரிவார்ட் ஒன்றுதான். உங்களுக்கு யாரை பற்றியும் கவலை தேவையில்லை. இவர் கேட்ட பேதுரு கேட்ட வார்த்தை, ஆண்டவர் அறிந்தவர், அற்புதங்களை செய்தவர், ஆண்டவரோடு கூட அந்த
வாழ்ந்தவர். ஆனால் இவர் கேட்ட கேள்வி, இவன் காரியம் என்ன? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அடுத்த காரியங்களை குறித்து உங்களுக்கு அக்கறை வேண்டாம், உங்கள் காரியங்களை குறித்து அக்கறைப்படுங்கள். ஆண்டவர் அப்படி செய்யும் போது வேதம் சொல்கிறது, சபையின் திறவுகோலை உங்கள் கரத்தில் கொடுப்பார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா. எனக்கு சித்தமானால் இன்றைக்கு ஊழியனுடைய ஊழியம் என்னவென்றால் தேவனுடைய திருவுள சித்தத்தை அறிவது, அவருடைய திருவாய் மொழியை கேட்பது, அவருடைய சித்தத்தை செய்வது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிகப்பெரிய ஒரு மெகா பாஸ்டரா இல்லாமல் இருக்கலாம், ஊரறிந்த ஒரு பிரசங்கியாரா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் செய்தால் நீங்களே மெகா பாஸ்டர், நீங்களே ஒரு பாப்புலர் ஸ்பீக்கர், நீங்களே உலகம் போற்றுகிற பிரசங்கியார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவ சித்தத்தை செய்திருக்கிறீர்கள். ஒருவேளை உலகத்தால் நீங்கள் அறியப்படாமல் இருக்கலாம், உலகத்தால் நீங்கள் விரும்பப்படாமல் இருக்கலாம், உலகத்தால் நீங்கள் பேசப்படாமல் இருக்கலாம். யூ மே பி அன்லைக்லி, யூ மே பி அன்தாட்ஃபுல், ஜனங்களால் நீங்கள் சிந்திக்கப்படாதவர்களுக்கெல்லாம், ஆனால் பரலோகம் உங்களை சிந்திக்கிறது, பரலோகம் உங்களை குறித்து திட்டமிட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால், என்னை குறித்த தேவன் என்னத்தை வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்து முடித்தால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஊழலுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதே பலனை நான் பெற்றுக்கொள்வேன். திரும்ப சொல்கிறேன், என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் செய்து முடிப்பேனே ஆனால் மிகப்பெரிய ஊழியர்களுக்கு, அது யாராக இருந்தாலும், அவளுக்கு பரலோகத்தில் என்ன வெகுமதி உண்டோ அதே வெகுமதி எனக்கு உண்டு. ஏனென்றால் என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிற வார்த்தை, அதாவது இவன் நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உன் காரியம் என்ன? இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், அவர் காரியம் என்ன, இவர் காரியம் என்ன, அது நமக்கு தேவையில்லாதது. உங்கள் காரியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? ஆண்டவர் அழைத்த அழைப்பில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சித்தத்தை செய்கிறீர்களா? இவங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம் அழைக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை. கடைத்தருவிலே சும்மா இருந்த உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து இந்த கனமான ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ் ஆனரபிள் மினிஸ்ட்ரி, ஒரு கனத்துக்குரிய ஒரு ஊழிய பண்பார்களே. அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று அழைக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். திறமைகளை பார்க்கவில்லை, தகுதிகளை பார்க்கவில்லை, அந்தஸ்தை பார்க்கவில்லை, நம்முடைய பின்னணியை பார்க்கவில்லை. நம்மை நம்பி இந்த கனமான ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், 18 ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இஷ்டமான இடங்களிலே நீ நடந்தால் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை அவர் கொண்டு போவார். சில இந்த வசனத்தை படிக்கிற கேளுங்கள், இஷ்டமான இடங்களிலே நீ நடந்து திரிந்தாய். இளம் வயதிலே இஷ்டமான இடம், முதிர் வயதிலே இஷ்டமில்லாத இடம், இந்த ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, பலன் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஐ கேன் லிவ் ஆஸ் ஐ லைக், ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட், அப்படி அல்ல. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இன்றைக்கு இஷ்டமானவைகளை செய்தால் இஷ்டமில்லாத இடத்துக்கு அவங்களை கொண்டு போவார். நான் சொல்ல உங்களை புரிய நினைக்கிறேன், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், திரும்ப 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 இல்லை. அன்பார்களே, உங்கள் ஊழியை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மூச்சு. உங்களுடைய அழைப்பில் உறுதியாயிருங்கள், உங்கள் திருச்சபையில் உறுதியாயிருங்கள். அதை விட்டு விட்டு இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஊழியத்தோடு கூட வியாபாரங்கள், அதை செய்யலாம் இதை செய்யலாம், ஒருவேளை ஊழியத்திற்கு அது உதவியா இருக்கும். இல்லை அன்பார்களே, தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். திரும்ப சொல்கிறேன், உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர், உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சருகிறவர் கர்த்தர். எலியா கெபிக்குள்ளே ஒளிந்திருந்தான், அரசனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, ஆனால் தேவைகளை தேடி வந்து தருவார். இரவும் பகலும் காலையும் மாலையும் அவனுக்கு காகங்கள் இறைச்சியும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்தது. யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்கு ஹி நோஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர், ஹி நோ ஹவ் யூ ஆர், அண்ட் ஹி நோஸ் வாட் யூ ஆர், நீ யாராய் இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், எந்த சூழ்நிலை இருக்கிறாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். காகங்களுக்கு கட்டளை கொடுக்கிற கர்த்தர். இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நீ விரும்பாத இடத்தை விரும்புகிற ஊழியத்தை செய்யாதே, தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புகிற இடம் அல்ல, தேவன் விரும்புகிற இடம். ஒருவேளை அது காடாக இருக்கலாம், அது வனாந்திரமாக இருக்கலாம், ஆனால் அந்த வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவார். ஆனால் நீ விரும்பின இடத்துல ஊழியம் செய்தால்
விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். வாழ்க்கையில் எல்லாமே விரும்பாத எதிர்பார சம்பவங்கள். இதுல இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், ஈவன் குடும்பங்களில் கூட திருமணங்களில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப சகோதரனே, அன்பு வாலிப சகோதரியே, நீ விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது நல்லது, ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள். நீ விரும்புகிற வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தால் நீ விரும்பாத வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் உன்னை நடத்துவார், இல்லாவிட்டால் நீ விரும்பாத வாழ்க்கைக்கு நீ போய்விடுவார். வேதம் சொல்கிறது ஆண்டவர் இவனுக்கு சபையின் திறவுகோலை தந்தார். அன்புக்குரியவர்களே, பேதுருவிடத்தில் சபையின் திறவுகோலை கொடுத்தார், யோவானுக்கு குடும்பத்தின் திறவுகோலை கொடுத்தார். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்கள் ஊழியத்தில் மிக பிரதான நோக்கம் நம்பர் ஒன் ஆடுகளை மேயுங்கள், நம்பர் டூ அவரை பின்பற்றுங்கள், மூன்றாவது அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். எவைகள் வேண்டாம், அவருடைய காரியம் என்ன, இவருடைய காரியம் என்ன வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானதை செய்யாதிருங்கள், தேவனுக்கு விருப்பமானவற்றை செய்யுங்கள். உங்களுக்கு எது விருப்பமோ அது தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். தேவனுக்கு விருப்பம் இல்லாதது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் வேண்டாம் அன்பாருடைய அவருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம். பக்தன் பாடுது போல, உம் சித்தம் செய்வதே என் வாழ்க்கையின் ஆசை, உம் சித்தம் செய்வதே என் வாழ்க்கையின் மேன்மை. அதை செய்து பாருங்கள், ஏழ்மை வரலாம், வறுமைகள் வரலாம், உலகமே உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். தேசத்தில் சரித்திரத்தின் சாதனையாளராய் மாறிவிடுவீர்கள். ஒரு பேதுருவை போல, ஒரு யோவானை போல ஆண்டவருக்காக நீங்களும் சரித்திரத்தில் இடம்பெறுவீர்கள். செய்ய வேண்டிய காரியம் ரெண்டு காரியங்கள், ஒன்று டு ஃபீட், ஜனங்களை போஷியுங்கள், நம்பர் டூ ஃபாலோ, ஆண்டவர் எங்கே போ சொல்லுகிறாரோ அங்கே செல்லுங்கள். நிச்சயமாய் அது வனாந்திரமாய் இருந்தாலும் அந்த வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஒருவேளை அது பாலைவனமாய் இருக்கலாம், சோலைவனமாய் மாறும். மக்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து எடை போடாதிருங்கள். அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு குட் ஐடியா, ஆனால் அது காட் ஐடியாவா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அது காட் ஐடியாவா இருக்குமானால் அந்த வனாந்திரத்திலே தேவன் இரக்கம் பாராட்டுவார், அந்த வனாந்திரத்திலே நீருற்றுகளை உண்டு பண்ணுவார், அந்த வனாந்திரத்திலே தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் விருட்சங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணி ஒரு வாழ்க்கையை செழிப்பாக்குவார். ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள், தேவனை மட்டும் பின்பற்றுங்கள். உலகத்தினுடைய புதிய புதிய சித்தாந்தங்கள், புதிய புதிய கருத்துக்கள், புதிய விருப்பமான காரியங்கள் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செய்தால் விரும்பாத இடத்திற்கு உங்களை அவர் கொண்டு போய்விடுவார். இல்லை அன்பார்களே, நீ ஆண்ட விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் போங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக சோத்திரம். நீர் கொடுத்த மிகப்பிரதான கட்டளை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, இரண்டாவது என்னை பின்பற்றிவா, மூன்றாவது என்னை சித்தத்தை செய். இந்த மூன்றையும் செய்யும் போது இந்த வாழ்க்கையில சரித்திரத்தின் சாதனையாக நாங்கள் மாற முடியும். அடுத்தளை பற்றி அல்ல, எங்களை பற்றி நாங்கள் யோசித்து பார்த்து எதற்காக அழைத்தீரோ அதை மாத்திரம் செய்ய இரக்கம் பாராட்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த பரமழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓட எங்களுக்கு பலன்தார். இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உமக்கு விருப்பமானதை செய்து நீர் விரும்பப்படத்தக்க ஒரு ஊழியர்களாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நலநாமத்தில் நல்ல பிதாவே. போதகர் பாஸ் ஸ்டீபன் தேவகுமார், திறந்தவாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்கள் தொலைபேசி எண் 2528198. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Wells, Chennai 600001. Our phone number 2528-1985. Our email address stephenopendoor@hotmail.com. God bless you.